கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றின அப்டேட். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த அப்டேட்டின்படி 21,500 டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டூ டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்த அப்டேட்டு இப்போ வந்து அது 21,700 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த மூமெண்ட் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து அப்டேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூமெண்ட் பிட்காயினுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இஎம்ஏ வச்சு 1/1 நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த இஎம்ஏ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்மாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரியுது. இந்த இடத்துல கிராஸ் ஆகிடுச்சு, ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது இன்னும் இங்கே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிங்க் கலர் லைனை கிராஸ் பண்ணும்போது டவுன் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபியூச்சர் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கான ஒரு சிக்னல்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் ட்ரேடுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் இந்த வாரத்தில் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனே பண்ண வேணாம். ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், வேண்டாம். ஆனால் மற்ற டைமில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டு போகும் அண்ட் வந்து அப் ட்ரெண்டு போகுங்கிறத இந்த இஎம்ஐ வச்சு கூட நம்ம கணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டுமோ அல்லது ஏதாவது ஒரு பேட்டர்னை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரெண்டு மூணு கன்ஃபர்மேஷன், ஏதாவது ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸோ ரெண்டு மூணு கேண்டில்ஸோ கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம சிக்னல் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அடுத்த மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்னிங்லேருந்தே கேட்ட விஷயம், இந்த 4-hour கேண்டலில் வந்து ஃப்ளாக் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அப் ஆகுமா அப்படிங்கிறத நான் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இது நாம் சொல்லி கொடுத்த விஷயந்தான். இது வந்து ஒரு மேபி ஒரு 1 month முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃப்ளாக் பேட்டர்னா ஒரே ஒரு முறை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயும் அது சக்ஸஸாக தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்லேயும் சேம் அதே ஃப்ளாக் பேட்டர்ன் தான் விழுந்திருக்கு, புல்லிஷ் ஃப்ளாகு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது மூமெண்ட் வந்து இப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சில பேர் வந்து மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது 4-hour கேண்டிலு. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் வந்து அதிகபட்சமாக அந்த ஈச் அண்ட் எவ்ரி 4 hours மட்டும்தான் இருக்கும். இதுவே நம்ம டே சேட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மூமெண்ட்டை நம்ம கன்ஃபார்மாக அடுத்து வரப்போகிற ஒரு 5 நாட்களுக்கோ 4 நாட்களுக்கோ மேலே போகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். பட் 4-hour கேண்டில் அப்படிங்கிறதுனால மேபி வந்து அது கொஞ்சம், அதாவது அடுத்து வரப்போகிற சில மணி நேரங்களுக்கு நாளைக்கு காலையில் வரைக்குமோ கொஞ்சம் வேணால் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது மேலே தான் போகும். அண்ட் என்னுடைய கருத்துப்படி அடுத்த ஒரு 2 நாளைக்கு உள்ளேயே 23,000 அப்படிங்கிற லெவல் போயிட்டு குறோம், 23,500 அல்லது 23,000ங்கிற லெவல் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்லையே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும், சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது இது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூல் தான் முதலையும் சொல்லியிருப்பேன். வேர்ல்ட்ஸுடைய ட்ரான்சாக்ஷன் அல்லது பேட் நியூஸுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ அண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸோ வந்து இன்வேலிட் ரிசல்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து இப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டுறோம். ஓகே, இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எந்த இடத்துல இன்வேலிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டின்னா இப்போவே வந்து ஒரு வேர்ல்ட்ஸுடைய ட்ரான்சாக்ஷன் மிகப்பெரிய செல்லிங் நடந்ததுன்னா நம்ம போட்ட கணக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபெட் மீட்டிங்கில் வந்து இப்போது 2 நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஒரு இன்டிமேஷன், ஏன்னா மேலே வெறும் மேலே போகும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா சப்போஸ் அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நெகட்டிவான விஷயத்தையும் உள்ளே சொல்லிடணும், இல்லை அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நார்மலாக மற்ற நாட்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அப் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இப்போ இருக்கிற இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பார்த்துமே வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஃபெட் மீட்டிங்கில் வந்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். 23 அல்லது 23,500 அப்படிங்கிறது அடுத்த 1-2 நாட்களில் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டவுன் ட்ரெண்டு போனால் நான் முதல்ல சொன்ன ரிசல்ட்டு தான், 21,500 டச் பண்ணி இருந்துச்சுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். பட் போகலை, போச்சு அப்படின்னா அடுத்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 அப்படிங்கிற லெவலுக்கு தான் கீழே இறங்கலாம் ஃபெட் மீட்டிங் ரிசல்ட்டை பொறுத்தது. அந்த ஃபெட் மீட்டிங்கில் மட்டும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே இல்லை அப்படின்னா இந்த வாரம் ஓரளவுக்கு பம்பிங் கொடுக்கறதுக்கான
வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதிர்பார்த்த அந்த 23,000ங்கிறத 2 நாளில் கூட டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு சிங்கிள் வேர்டில் எப்படிப்பா மேலே போகுமா கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா, மேலே போகிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் காட்டுது. ஆனால் ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது இந்த சிக்னல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். மார்னிங்லேருந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் சொல்லிட்டேன். இது வந்து 4-hour candle தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 4-hour candle அடுத்த ஒரு 4 4-hour candle முடிஞ்சுது அப்படின்னா அதனுடைய சிக்னல் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுவே வந்து இந்த வாரம் முழுசுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஒரு 1-day candle இருந்தாலோ அல்லது 1-week candle இந்த மாதிரி ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னாலோ நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ 4-hour candle மட்டும்தான் நமக்கு சாதகமான ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுவே வந்து நான் ஷார்ட் டேர்முக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது இஎம்ஐ வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே கீழே வந்து இப்போ அந்த க்ரீன் வந்து கீழே வந்திருக்கு. இன்னுமே வந்து நம்ம பை பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சிக்னல் கிடைக்கல, அதாவது மேலே போகுங்கிறதுக்கான ப்ராப்பரான சிக்னல் கிடைக்கல அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லா பம்பிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சும்மா செல் பண்ணி பை பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா ரீசனபிள் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா அப்புறமா செல் பண்ணுங்கள். அடுத்தது தான் நம்ம சொல்லிகிட்டே தானே இருக்கோம் டெய்லியும் அப்டேட், ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து அப்டேட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த டவுன் ஆகுங்கிறது தெரிஞ்சதுன்னா மேலே டாப்பில் போயிட்டு செல் பண்ணிவிட்டு எகெயின் கீழே வரும்போது மறுபடியும் ஒரு பை பண்ணிங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதை பற்றி ஒரு இடம் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இப்போ இந்த பேட்டர்ன் தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கப்புறமா இப்படி போகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேத்துக்கு சொன்னோன்னே புரியாது இல்லைங்களா, என்னடா என்னமோ ஃப்ளாகுங்கிறான் அப்படிங்கிற போஸ்ட்டுங்கிறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதுதான் மேட்ரு, இந்த போஸ்ட் அளவுக்கு மேலே வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த அளவுக்கு லென்த்துனா இந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே சொல்லுவோம், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி. அண்ட் சேம் இதே தான் கிரிப்டோலையும், அதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலே போச்சுன்னா இந்த அளவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி நான் சொல்லிக்கிறது 1-2 நாட்களுக்கு. அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 27-28 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ ரீச் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து அதை பற்றி பேசலை. ஓகேங்களா? ஸோ 2 days மேபி வந்து இந்த 23 அல்லது வந்து 23,500 அப்படிங்கிற லெவலுக்கோ டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் பார்ப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த அப்டே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு பேட்டர்னை பற்றி அந்தந்த சுச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்ததுலேயும் சொல்லியிருப்போம். அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஃப்ளாகை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எங்களோட வந்துட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாமு. நன்றி.